வணக்கம். பங்கு சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். இன்றைக்கி நவம்பர் 19 தேதி. முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். கடந்த வாரம் மட்டும் நிஃப்டி 42 புள்ளிகள் இழந்திருக்குங்க. வீக் ஆன் வீக் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது 42 புள்ளிகள் இழந்திருக்கு, அதாவது 0.2% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. கடந்த வாரம் மட்டும் பார்க்கும்போது எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இரண்டு பேருமே நெட் பயர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 349 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 2,275 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நாளைக்கு நவம்பர் 20 ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஆரம்பிக்குதுங்க. ரிலையன்ஸுடைய நிறுவனம் வியாகாம் 18 மீடியா தான் இந்தியாவில் ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸை வாங்கியிருக்கிறாங்க. பெரும்பாலும் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் 18 அப்படின்ற சேனலில் தான் அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். ஆனால் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் வந்து அவங்களுடைய ஆப்பான ஜியோ சினிமா ஆப்பில் ஸ்ட்ரீமிங் ஆகும்ன்றது உறுதி செய்திருக்கிறாங்க. சில ஏற்றுமதி வரியை மத்திய அரசு நீக்கியிருக்கிறாங்க அல்லது குறைச்சிருக்கிறாங்க. விரைவாக அந்த தகவலை பார்க்கலாம். கடந்த மே மாதத்தில் அவங்க சில ஏற்றுமதி வரியை கொண்டு வந்திருந்தாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஸ்டீல் இன்டர்மீடியட்ஸுடைய எக்ஸ்போர்ட் டேக்ஸ் கடந்த மே மாதம் 15% போடப்பட்டது. அது இப்போ முற்றிலுமாக நீக்கியிருக்கிறாங்க. இதை வரவேற்றிருக்கிறாங்க ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது ஹிந்து பத்திரிகையிலிருந்து. அதே போல் சில லோ கிரேட் அயன் ஓர் லம்ஸ் அண்ட் ஃபைன்ஸ் அவங்களுடைய டேக்ஸ் வந்து 50% உயர்த்தியிருந்தாங்க மே மாதத்தில். அதை இப்போ முற்றிலும் நீக்கியிருக்கிறாங்க. எதை குறைச்சிருக்கிறாங்கன்னா சில அயனோர் அண்ட் கான்சன்ட்ரேட்ஸ் உடைய ஏற்றுமதி வரைய 50% இருந்தது மே மாதத்தில், அதை இப்போ 30% குறைச்சிருக்கிறாங்க மத்திய அரசு. ஐடிபிஐ பேங்க் மற்றும் ஆர்பிஎல் பேங்க் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. இன்றைக்கு சில பேங்க் ஊழியர்கள் வந்து ஸ்ட்ரைக்குக்கு போகிறதாக முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. அதை இப்போ பின் வாங்கியிருக்கிறாங்கன்றது மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி ஸ்ட்ரைக் நடைபெறலை அப்படின்ற மாதிரி ஐடிபிஐ பேங்க் மற்றும் ஆர்பிஎல் பேங்க் தரப்புலேருந்து அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இது மற்ற பேங்க்குக்கும் பொருந்தும் அப்படின்றதான் என்னுடைய புரிதலுங்க. ஸோ இன்றைக்கி ஆல் இண்டியா பேங்க்ஸ் எம்ப்ளாயி அசோசியேஷன் அறிவித்த ஸ்ட்ரைக்கை பின் வாங்கியிருக்கிறாங்கன்றது என்னுடைய புரிதல். வெள்ளிக்கிழமை நைக்கால் ஒரு பெரிய டீல் நடந்தது அப்படின்ற செய்தி நமக்கு தெரியுங்க. டிபிஜி குரூப் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியானது. இப்போ அது உறுதி செய்யப்பட்டிருக்கு. என்எஸ்சியுடைய வெப்சைட்லேருந்து கிடைத்த தகவல், நைக்காவுடைய ஷேர்ஸை டிபிஜி குரூப் வந்து 5.42 கோடி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேருடைய விலை 184.55 ரூபாய். யாத்ரா ஆன்லைன் ஐபிஓக்கு செபி இப்போ ஒப்புதல் வழங்கியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகியிருக்கு. நம்ம ismytrip.com போட்டியாளர்னு நினைக்கிறாங்க. இந்த ஐபிஓ வழியாக ஃப்ரெஷ் இஷ்யூ 750 கோடி ரூபாய்க்கு கொண்டு வராங்க. ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்வது தான் ஆஃபர் ஃபார் சேல். அது வந்து கிட்டத்தட்ட 93,28,000 ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் அவங்க விலையை நிர்ணயிக்கல, அப்பர் பேண்ட் லோவர் பேண்ட்னு விலையை நிர்ணயிக்கல. ஸோ 93,28,000 ஷேர்ஸ் வந்து ஆஃபர் ஃபார் சேல் வழியாக விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். யாரெல்லாம் விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா டிஹெச்சிஎல் டிராவல் ஹோல்டிங் சைப்ரஸ் மற்றும் பேண்டாரா ட்ரஸ்ட் ஸ்கீம் இவங்க தான் விற்பனை செய்வதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ப்ரைகால் லிமிட்டெடுக்கு இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் ஆகியிருக்கு. BBB+ A- உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் வந்து ஸ்டேபிள் கொடுத்துருக்கிறாங்க. கேம்பஸ் ஆக்டிவாயிருக்கு இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங் லாங் டேர்முக்கு A+ கொடுத்துருக்கிறாங்க. அவுட்லுக் பாசிட்டிவ். ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவுசெய்து பாருங்கள். ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஐடிபிஐ ட்ரஸ்டிஷிப் சர்வீசஸ் லிமிடெட் விற்பனை செய்திருக்கிறாங்க. மறுபடியும் 1.1 கோடி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று ஒரு ஷேரோட விலை 17.61 ரூபாய். இதற்கு முன்னாடி அவங்க விற்பனை செய்த ட்ரான்சாக்ஷன் நம்ம பார்த்துருந்தோங்க. இப்போ மறுபடியும் ஐடிபிஐ ட்ரஸ்டிஷிப் சர்வீசஸ் வந்து இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. பாலிசி பஜார் குறித்து ஒரு அப்டேட் அவங்க தரப்பந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு புது முதலீடு செய்கிறாங்க பாலிசி பஜார். யுஏஇயில் இருக்கக்கூடிய நிறுவனமான YKNP மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் $2 million முதலீடு செய்கிறாங்க பாலிசி பஜார். இது வழியாக கம்பெனிக்கு 26.72% ஸ்டேக் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பிபி ஃபின்டெக் பாலிசி பஜாரை நடத்தக்கூடிய நிறுவனம். அரபிந்தோ ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. தெலங்கானாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு ஆலைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க நவம்பர் 10 தேதியிலிருந்து 18 தேதி வரைக்கும். இதற்கு பிறகு ஃபார்ம் 483 வழங்கியிருக்கிறாங்க. 10 அப்சர்வேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அரபிந்தோ ஃபார்மா. இது விரைவில் சரி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஃபார்மா கம்பெனி.
ஜொமேட்டோ தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய துணை நிறுவனரான மோஹித் குப்தா ராஜினாமா செய்திருப்பதாக ஜொமேட்டோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. வேறொரு தகவல், மணி கண்ட்ரோல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஜொமேட்டோ அவங்களுடைய சில ஊழியர்களை பணி நீக்கம் செய்து வராங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகியிருக்கு. உறுதி செய்யப்படலைங்க, அன்கன்ஃபார்ம்டு தான். கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 100 பேராவது இப்போதைக்கு அவங்க வேலை நீக்கம் செய்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. 3i இன்ஃபோடெக் லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. HPCL இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டருடைய மதிப்பு 510 மில்லியன் ரூபாய், 3 வருட கான்ட்ராக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க 3i இன்ஃபோடெக் லிமிடெட். MIC எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குங்க. ஈஸ்டர்ன் ரயில்வே கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டருடைய மதிப்பு கிட்டத்தட்ட 88 லட்சம் ரூபாய்கள். மில்க் ஃபுட் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 2.50 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 30. நவகர் கார்ப்பரேஷன் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு கஸ்டம்ஸ் கிட்டேருந்து ஒரு ஒப்புதல் கிடச்சிருக்கு. ஜாம் நகரில் இருக்கக்கூடிய இன்லேண்ட் கண்டெய்னர் டிப்போவில் குட்ஸை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் அவங்களுக்கு அனுமதி கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நவகர் கார்ப்பரேஷன். நிபி லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு லார்சன் அண்ட் டியூப்ரோ லிமிடெட் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டருடைய மதிப்பு 4.2 கோடிகள். ஷீத்தல் கூல் ப்ராடக்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனி இப்போதைக்கு பிஎஸ்சியுடைய எஸ்எம்இ போர்டில் வந்து அவங்க லிஸ்ட்டாக இருக்கிறாங்க. மெயின் போர்டுக்கு மைக்ரேட் பண்ணுவதற்கு அவங்க அனுமதி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அனுமதியும் கிடச்சிருக்கு. நவம்பர் 22ஆம் தேதியிலிருந்து என்எஸ்சி பிஎஸ்சியுடைய மெயின் போர்டிலிருந்து ட்ரேடிங் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஷீத்தல் கூல் ப்ராடக்ட்ஸ். செய்திகளை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்புங்க. நம்ம சேனலுடைய பேர் மற்றும் லோகோவை பயன்படுத்தி ஃப்ராடு நடக்குது அப்படின்ற தகவல் அப்பப்போ சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ மறுபடியும் அது நடந்திருக்கு. நம்ம யூடியூப் சேனலில் நம்மளுடைய லோகோவும் நம்மளுடைய பேரும் பயன்படுத்தி ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்பரை கேட்குறாங்க, நம்பரை கொடுக்குறாங்க, ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்பாதீங்க. நம்ம சேனல்லேருந்து நான் யார்கிட்டேருந்தும் நம்பர் வாங்குவதும் இல்லை, நம்பர் கொடுப்பதும் இல்லை. கண்டிப்பாக பரிந்துரைகள் கிடையவே கிடையாது நம்ம சேனலில். ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸே கிடையாது. ஏன், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரும் கிடையாது, எக்ஸ்போர்ட் கிடையாது, ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் முற்றிலும் கிடையாது. அதனால நான் யார்கிட்ட இருந்து நம்பர் கொடுப்பதும் இல்லை, நம்பர் வாங்குவதும் இல்லைங்க. ஆனால் நம்ம சேனலுடைய பெயர் பயன்படுத்தி நம்பரை கேட்குறாங்க, வாங்குறாங்கன்ற தகவல் நமக்கு கிட்டிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாமே தடை செய்யப்பட்டிருக்குங்க. எனக்கு முடிந்தவரை நான் அகற்றிட்டு இருக்கிறேன். யூடியூபுக்கு ரிப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மறுபடியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம சேனலுக்கு வந்து நம்ம லோகோவை பயன்படுத்தி ஒருத்தர் வாட்ஸ்அப் நம்பரை போட்டிருக்கிறாரு. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம லோகோவை பயன்படுத்தி அவர் பேரை மாத்துறதுக்கு முன்னாடியே ரிப்ளை பண்ணிட்டார். அதனால் அந்த பேர் அங்கே தெரியுது. ஸோ இது யார் இது பண்ணியிருக்கிறாங்கன்ற பேர் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து அவர் விரைவாக போயிட்டு அந்த பேரை மாற்றிட்டு அதில் வாட்ஸ்அப் நம்பரையும் சேர்க்கிறாரு. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஃப்ராடான நம்பர், நம்ம சேனலுக்கு கிடையாது. ஸோ இப்படி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மாட்டிக்கிடாதீங்க, நம்பரை ஷேர் பண்ணாதீங்க. எந்த நம்பரும் எந்த பர்சனல் டேட்டாவும் யாருக்கும் கொடுக்காதீங்க. இப்போ நம்ம சேனல்லேருந்து ரிப்ளை வரும்போது எப்படி இருக்குன்றது முன்னே நான் சொல்லியிருந்தேன். ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கும். எப்போவுமே யூடியூபுடைய ஒரு அட்மின் ரிப்ளை பண்ணும்போது அதற்கான பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கும், பேர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஒரு டேக் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம சேனலுக்கான டேக் தான் @rupeedriver. ஸோ @rupeedriver வேறு எந்த சேனலுக்கும் இருக்காது அப்படின்றது என்னுடைய புரிதல். ஸோ ரிப்ளையில் @rupeedriver இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்க் அவங்க ஃப்ராட் ஆட்கள் ரிப்ளை பண்ணுற அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே அவங்க சேனலுக்கு போவோம். அப்பயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது ஃப்ராடான லிங்க், நம்ம சேனல் கிடையாது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த பர்சனல் டேட்டாவும் எந்த சோஷியல் மீடியாலையும் பகிராதீங்க. மகாராஷ்டிரா சீம்லெஸ் லிமிடெட் அவங்க போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டை மாற்றிருக்கிறாங்க. முன்ன அறிவித்த ரெக்கார்ட் டேட் நவம்பர் 24, புது ரெக்கார்ட் டேட் நவம்பர் 28. எதற்காக இந்த மாற்றம் அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அறிவுரையின் பேரில் இந்த மாற்றம் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நவம்பர் 11ஆம் தேதியை அவங்க போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு போனஸ் ஷேர் கொடுப்பதாக சொல்லியிருந்தாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. இந்தியன் ஹியூம் பைப் கம்பெனிக்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு டவுன் கிரேட் ஆகியிருக்குங்க. A- BBB+ டவுன் கிரேட் செய்யப்பட்டிருக்கு. அவுட்லுக் வந்து ஸ்டேபிள். ஷார்ட் டேர்ம் வந்து A2 கொடுத்துருக்குறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.